அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட இயக்குனர் வந்து குணா வந்து மதுரை ராம்ஜி சார் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருந்தார். மதுரை ராம்ஜி வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போயின இடத்துல பேசினார். ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்லாம் பேசினார். உடும்பன் படத்துடைய தயாரிப்பாளரும் இயக்குனருமானவர். அவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர். பெப்சி பிரச்சனை நடந்திருக்கும்போது ஒரு நாள் ஒரு குவார்டர் பேஜ் விளம்பரத்தை வந்து உடும்பன் படத்துக்கு வந்து பெப்சிக்காக ஒதுக்கினார். அது வந்து இது வரைக்கும் எந்த தயாரிப்பாளர் செஞ்சுருக்காங்களான்னு தெரியல, வரல. அவர் தொழிலாளர்களுக்காக அவர் ஒரு நாள் விளம்பரத்தை ஒதுக்கினார். அவர் சொன்னார், குணாவோட படம் நீங்கள் வந்திருக்கேன்னாரு. உடனே எனக்கு வேறு எதுவும் தெரியலன்னு அவர் சொன்னால் சரியாக இருக்குன்றதால வந்தேன். இந்த மார்க்கெட்டிங் விஷயம் வந்து அவர் சொன்னார். முக்கியமான ஒரு விஷயம் என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்தது. ஒரு பெரிய முக்கியமான இயக்குனர், அவர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் வச்சுருக்காரு. அவர் வந்து என்கிட்ட வந்து என்ன பண்ணார், என்னை கூப்பிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு சார், இதை பண்ணலாமா அப்படின்ட்டு. இந்த ஐடியா என்ன சொன்னேன், இப்போ நம்ம சின்ன படங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம், சின்ன படங்களை வந்து மார்க்கெட்டிங்க்கு சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு போக முடியல, தேட்டர் கிடைக்கல, பல பிரச்சனைகள் சந்திச்சுட்டு அது வந்து எவாப்ரேட் ஆகிடுது. அப்படி படம் போய் சேரவே முடியாத அளவுக்கு ஒரு சூழல் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 25 படம் தயாரிச்சிருந்த இடத்துல 250 படம் தயாரிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனால் அதுக்கான பெனிஃபிட் எந்த தயாரிப்பாளருக்கும் அடையலை. இன்னும் சுரண்டல் கூட சொல்கிறாரு, அது ஒரு முக்கியமான வார்த்தை தான், சுரண்டப்படுகிறார்கள் என்பது கூட முக்கியமான வார்த்தை. நானே சுரண்டப்பட்டிருக்கேன்னு கூட தெரியும், நான் இன்னொரு இடத்துல சொல்லணும் கூடாது. ஆனால் வந்து இப்போ டைரக்டர் வந்து என்ன சொன்னார், ஒரு ப்ராஜெக்ட் சொன்னால் வித்தியாசமாக இருந்தது சார். ஒரு மாதம் ஒரு படம் ஒரு பட்ஜெட் கொடுத்துருவாங்க, 2 கோடி ரூபாய் ஒரு படம். நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும், ஒரு 12 டைரக்டர், 12 ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து மாதம் ஒரு படம் வந்து 1ஆம் தேதி ஆனால் அந்த 1st வீக்கில் வந்து எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு இப்படி ஒரு ப்ராஜெக்ட் எங்கிட்ட வந்தது. எனக்கு வந்து என்ன, நான் ஒரு படம் எடுத்துகிட்டு அடுத்த படம் எடுக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆகும். அதில் ஒரு மாதம் ஒரு படம் எடுத்து தரதுன்ற ஒரு ப்ராஜெக்ட், ஒரு டிசைன் ஒன்று வந்தது. இது உண்மையாலுமே இருக்குது. இந்த அப்போ வந்து அவங்க என்ன மார்க்கெட்டை கணக்கில் எடுத்திருக்காங்க, ஒரு மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் வருது, பணத்தை வந்து 50% அட்வான்ஸாக பே பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று வந்தது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி ஒரு மார்க்கெட் இருக்குது, அது விற்க தெரியல, நம்மளுக்கு வாங்கிக்க தெரியல, அது கலெக்ஷன் நம்மளுக்கு எடுக்க தெரியல, நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் ஒரு முக்கியமான பொருள் பூரா திடீர்னு இப்போ டெல்லி கணேஷ் பேசுகிற வாட்ஸ்அப்பில் இது கேட்டது ரொம்ப வருத்தமாக இருந்தது. 3 கோடி ரூபாய் படம் எடுத்தால் நான் என்ன உப்மா கம்பெனின்னு சொல்கிறாங்க. 3 கோடி ரூபாய் ரொம்ப மிகப்பெரிய பணம் தான். அந்த பணத்தை திருப்பி எடுக்கிறதுக்கு தெரியறதுக்கு ஒரு பெரிய யுக்தி வேணும். அந்த மார்க்கெட்டிங் யுக்தி தெரிஞ்சால் தான் இது உள்ள சரியாக சர்வே ஆக முடியுன்ற ஒரு சூழல் இருக்குது. இது வந்து ஒரு குறிப்பாக பத்திரிகையாளர்கள் சொல்ல வேண்டிய அந்த 12 ஒரு மாதத்துக்கு ஒரு படம் கூட கொடுக்கறதுக்கு ப்ராஜெக்ட் இருக்குது. அதை நம்ம எப்படி யார் அதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற பொறுத்து தான் அதில் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றது நான் எனக்கு தெரிஞ்சது ஒரு உண்மை. அப்புறம் கானாவை பற்றி என்கிட்ட சொல்ல வரும்போது சொன்னாங்க, கானாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு. கானா மரணகானா விஜயும் சரி பாலா சாரையும் சரி நான் சரியாக பயன்படுத்தலை. நான் வந்து கானாவில் ஆர்வமானவன், அது விஷயமாக நிறையா நான் சேகரிப்பேன். அது கானான்றது வந்து சில சமயம் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபில்த்தி சாங் கிடையாது. அது சென்னையுடைய ஹார்ட், அது அப்படியே சென்னையுடைய இதயம் அது. ஏன்னா அந்த வார்த்தைகளை வந்து மரண கானாவில் வந்து சரி இங்கே பாடுற கானா பா இது இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகளை வந்து பெரிய கவிஞர்களே எழுத முடியாத வார்த்தைகள் அது. அப்படிலாம் அது உள்ளே இருக்குது. அது விஜயோட புக்கு படிச்சுப்பதை விட தெரியும் நம்மளுக்கு. குறிப்பாக ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன், ஈ படத்தில் போது நான் ஒரு கானா பாட்டை பயன்படுத்தினேன். அது ஏற்கனவே இருந்த கானா, யார் எழுதுனதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அது மாதிரி நிறைய பாடல்கள் அதில் வந்து என்ன பெரிய கவிஞரை எழுத முடியாது அது. ஏன்னா 7 குறுக்கு 2 நெடுக்கு 4 ஆட்கள் வாகனம், 4 ஆட்கள் வாகனத்தில் நீ ஒரு நாள் போகணும், ஆனால் போய் தானே ஆகணும், ஆனால் நானும் கூட போகணும். இந்த 7 குறுக்கு 2 நெடுக்குன்றது வந்து பாட கட்டணும்னு தான் தெரியாது. பாட கட்டணும் அவனாக பாடின பாட்டு அது. அது வெறும் கவிஞனாக ரூமில் உட்காந்து எழுதவே முடியாது. அது இன்னி வரைக்கும் 7 குறுக்கு 2 நெடுக்கு தான் அது. அவ்வளோ இது போல் வந்து சின்ன சின்ன சென்னையுடைய வரலாறையும் சின்ன சின்ன ஏகப்பட்ட மக்களுடைய துயரங்களையும் எல்லாத்தையும் அடக்கி வச்சுருக்குது கானா. அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்குது. கானா விஜய் சரி பா கானா பாலா போன்றவங்க மூலிமா அதெல்லாம் வெளியே வரணும். வந்தால் சென்னையோட இன்னொரு டைமென்ஷன் தமிழ்நாட்டு முழுக்கும் உலகத்துக்கும் தெரியும். அதில் இந்த படத்தில் பின்னாடி நிறைய கானா யூஸ் பண்ணதால் நான் அதை சொல்கிறேன். இந்த படம் வந்த பிறகு சென்னையின் கானா இன்னொரு லெவலுக்கு போனால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நன்றி, வணக்கம்.